அந்த காட்சியில் நஸ்ரியாவுக்கு முத்தம் கொடுத்திட்டேன். உடனே அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க நஸ்ரியா. ஆடுகளம் நரேன் பகீர் பேத்தி. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை நஸ்ரியா தமிழ் மற்றும் மலையாள மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக இவர் மலையாளத்தில் அதிக திரைப்படங்களில் நடித்த அங்கு முன்னணி நடிகையாக வலம் வந்தவர். தமிழிலும் ஒரு சில திரைப்படங்களில் மட்டும் நடித்திருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களின் மனம் கவர்ந்த நடிகையானார். நேரம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அந்த முதல் படத்தில் நடிப்பும் எக்ஸ்பிரஷனும் ஒட்டுமொத்த ரசிகர்கள் கவனத்தையும் ஈர்த்தது. அனைவரது பேவரட் ஹீரோயினாக நஸ்ரியா நசீம் இடத்தை பிடித்தார். தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைத்தது. அட்லி இயக்கத்தில் ராஜா ராணி திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்து எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தார். அப்படத்தில் நஸ்ரியா ஆர்யாவுக்கு ஜோடியாக மிகவும் கியூட்டாக நடித்திருப்பார். கீர்த்தனா என்ற ரோலில் நஸ்ரியா அந்த படத்தில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். குறிப்பாக ஒவ்வொரு காட்சியிலும் நஸ்ரியாவின் ரோல் மிகவும் அழுத்தமானதாக இருந்ததால் தமிழ் சினிமாவில் முதல் படத்திலே வெற்றி முத்திரை பதித்தார். அதை எடுத்து நையாண்டி திருமணம் என்னும் நிக்கா, வாயை மூடி பேசவும், பெங்களூர் டேஸ் உள்ளிட்ட பல படங்களில் நஸ்ரியா நசீம் நடித்திருக்கிறார். இந்நிலையில் நையாண்டி படத்தில் நஸ்ரியாவின் அப்பாவாக நடித்தவர் தான் ஆடுகளம் நரேன். இவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடிகை நஸ்ரியாக்கு திடீரென்று முத்தம் கொடுத்திட்டேன் என்று பகிர்ந்து கொண்டார். அதில் இப்படத்தில் நஸ்ரியாவின் அப்பாவாக நான் நடித்திருந்தேன். அந்த படத்தில் பாசமாக நஸ்ரியாவை கட்டிப்பிடித்து பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியில் என்னை அறியாமல் அந்த காட்சி நான் நஸ்ரியாவுக்கு முத்தம் கொடுத்திட்டேன். உடனே எல்லோரும் கைதட்டி இந்த சீன் ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை என பாராட்டினார்கள். ஆனால் எனக்கு மிகுந்த பதட்டம் ஏற்பட்டுவிட்டது. காரணம், இது முன்கூட்டியே திட்டமிடப்படாது முத்தம் கொடுத்து விட்டேன், என்ன செய்வார் நஸ்ரியா என்ற ஒரு பயத்தில் இருந்தேன். அந்த சமயத்தில் எல்லோரும் கிளாப் பண்ணி பாராட்டினார்கள். இருந்தாலும் நான் நஸ்ரியாவிடம் மன்னிப்பு கேட்டேன். கிஸ் பண்ணது பிளான் பண்ணல, அனுமதி வாங்காமல் கொடுத்துட்டேன், மன்னித்து விடுங்கள் என கூறினேன். அதற்கு உடனே அவர் தன்னுடைய அப்பாவை கூட்டி வந்து, இது ரியல் அச்சன், நீங்க ரீல் அச்சன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறினார். அதுபோல் ஒரு சிறந்த நடிகையை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு நல்ல மனம் கொண்டவர் நஸ்ரியா என வெகுவாக பாராட்டினார் நரேன். தொடர்ந்து சினிமா செய்திகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.